comes to AMBIKA'S channels. இப்போ நான் பூண்டு கார சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் காரத்திற்கு ஏற்ப பட்டை மிளகாய், நான் 15 பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து இந்த சைஸ் சைஸில் வந்து ஒரு 3 பூண்டு பல்லி எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்புங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி ஜாஸ்தி வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இதை இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் பட்டை மிளகாயை கிரைண்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பட்டை மிளகாயை எடுத்து தண்ணியில் அலச பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சோன்னே இதில் வந்து உப்பையும் புளியையும் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி, நிறைய ஊற்றி அரைச்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதோட நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு பல்லெல்லாம் ஆட் பண்ணி போடுங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம் மாவா. பாருங்கள் இந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதை நான் ஒரு வேறு ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிடுறேன். இது ரொம்ப நீங்கள் வந்து தண்ணியாகலாம் அரைக்கக்கூடாதுங்க. இந்த இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு இருக்கணும் பாருங்கள். இந்த இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, நம்ம கோதுமை தோசை சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே இது நல்ல சைடி சூப்பராக இருக்குங்க. இது நான் எப்படி தாளித்து காமிக்கிறேன் பாருங்கள். கடுகு பொரியல் பாருங்கள். கொஞ்சம் உடம்பு கட்டுப்பட்டுக்கோங்க. அதோட நல்லா கருவேப்பிலை திரும்பி விடுங்க. அடுப்பாக பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம். பாரு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு லைட்டாக அப்படி கிண்டி விட்டுங்க. பாருங்கள் தோசையோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. காலை டிஃபனுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க என்று என் வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, நன்றி.